Hello, welcome to NRG Healthcare. உங்களோட health related informations discuss பண்றதுக்கான web page. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஒண்ண பார்க்கலாம். இது டயபெட்டிஸ். சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது உலக அளவுல உள்ள நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய வியாதி. சர்க்கரை நோய் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா first நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உடம்புல என்னவா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ரைஸ் starch சம்பந்தமான food, sugar items, fruits இது எல்லாமே வந்து carbohydrates னு சொல்றது அது அதிகமா உள்ள பொருட்கள். நம்ம சாப்பிடுறப்போ அது வந்து வாயில நல்லா சுவைக்கிற மெல்றப்பையும் அதுல மத்த ஜூஸ் எல்லாம் சேர்ந்தும் நம்ம வந்து சின்ன sugar பார்ட்டிகளா மாறும். அதுக்கு பேரு குளுக்கோஸ். இந்த கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா மாறினது வந்து bloodல வந்து கலக்க ஆரம்பிக்கும். இது bloodல கலந்தோனே bloodல உள்ள sugar level அதிகமாகும். இந்த sugar level-ஐ ரியலைஸ் பண்ணோனே உடம்புல pancreas னு ஒரு ஆர்கன் இருக்குது. அதுல இருந்து இன்சுலின்ங்கற ஹார்மோன் ஒன்னு சுரக்க ஆரம்பிக்கும். இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து sugar-ஐ எப்படி மெயின்டெய்ன் பண்ணுதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப pancreas-ல இருந்து வர்ற இன்சுலின் வந்து sugar-ஓட ஜாயின் ஆயிட்டு உடம்புல உள்ள various cells உள்ள போகும். இது வந்து தசையில உள்ளது மத்த உடம்புல உள்ள பல ஆர்கன்ல உள்ள செல்ஸ்ல உள்ள போகும். இது உள்ள போறதுனால உடம்புல உள்ள செல்ஸ்க்கு வந்து எனர்ஜி கிடைக்குது. சோ sugar level அதிகமாறப்போ உடம்புல ரியலைஸ் பண்ணி இன்சுலின் உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது. அது வந்து sugar-ஓட கம்பைன் பண்ணி உடம்புல உள்ள செல்ஸ்க்கு போய் எனர்ஜியை கொடுக்குது. இந்த மாதிரி பண்றப்போ sugar levels டவுன் ஆகும். ரெண்டாவது சிச்சுவேஷன்ல வந்து அதிகமா அளவுல இருக்க sugar levels வந்து நம்ம glycogen மாறி இந்த liverல போய் டெபாசிட் ஆகும். நார்மலா வந்து இன்சுலின் வந்து என்ன பண்ணும்னா உடம்புல உள்ள sugar-ஐ மெயின்டெய்ன் பண்றதுக்கு இந்த glycogen உடம்புல ரிலீஸ் ஆகாம பாத்துக்கும். சோ இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ்னால பாடியில உள்ள sugar levels-ஐ இன்சுலின் வந்து மெயின்டெய்ன் பண்ணுது. ஒன்னு வந்து இந்த குளுக்கோஸை வந்து செல்ஸுக்குள்ள எடுத்துட்டு போகுது. ரெண்டாவது இங்க உள்ள கிளைகோஜனை வந்து பிளட்டுக்குள்ள சேராம பாத்துக்குது. இப்ப சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா இந்த பான்கிரியாஸ்ல இருந்து கணையத்துல இருந்து சுகர் சரியா இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகிறது கம்மியா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த பான்கிரியாஸ்ல இருந்து உற்பத்தி ஆன இன்சுலின் வந்து சரியா வேலை செய்ய முடியாம இருக்கலாம். அதனால இந்த சுகர் பார்ட்டிகல்ஸ் வந்து செல்ஸ்க்குள்ள போக முடியாது. அத தவிர இதுல இருந்து வர்ற சுகர் வந்து அதிகமா இருக்கும். இந்த ரெண்டு முறையினால உடம்புல உள்ள சுகர் வந்து அளவு அதிகமாகுது. உடம்புல உள்ள சுகர் லெவல் அதிகமாகிறது தான் டயபெட்டிஸ்னு நம்ம சொல்றோம். இந்த உடல்ல உள்ள சுகர் அதிகமா இருக்கிறதுனால என்னென்ன அறிகுறிகள் வரும், என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத நம்ம இனி வரப்போற செஷன்ஸ்ல பார்க்கலாம். Thank you for watching.